श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमो भुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् तादृग्गुणो ननु बभूविथ राघवत्वे यस्तावकं चरितमन्वह मन्वभुङ्क्त स्तोत्रैव हन्त हनुमान् परमां विमुक्तिम् बुद्ध्यावधूय चरितम् तव सेवते सौ रामावतारत्तनुडैय விசேஷத்தை சொல்லக்கூடிய மற்றொரு ஸ்லோகம் இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் தான் ராமாவதாரத்தை பற்றி சொல்ற ஸ்லோகம் அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை ஆரம்பிக்கிற ஆழ்வான் இந்த ராமாவதாரத்தை அனுபவத்தில் வரைச்சு ஏ தர்மம் ஆச்சரித்தம் அபியசித்தஞ்ச யோகம் போக்தஞ்ச கிச்சன நாத்து அதிகாரபாஜகான்னு சொல்லிட்டு கர்மயோக ஜானயோக பக்தியோகங்கள்லாம் பண்ணுவதற்கு அதிகாரமே இல்லாத அச்சேதனவத்து இருக்கின்ற பிராணிகளை எல்லாம் கூட மோட்சத்துக்கு பெருமாள் அழைச்சும் போனே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எம்பெருமான் ஆசிரியத்தது எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்தினால இந்த இடத்துல நாம் அவதாரம் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணி அவதாரம் பண்ணி அந்த இடத்தோட கூட சம்பந்தம் இருந்ததுன்ற ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு கிரமேண ராமனிடத்திலேயே சரணாகதி அளவுக்கு பண்ணும்படியாக இருந்து மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை அடைந்ததன் அவையெல்லாம் என்று சொன்னார். மோட்சம் கூட ரெண்டாவது தான், இந்த ராமனுடைய அனுபவம் இருக்க அது வந்து அதுக்கு ஈடாக மோட்சம் கூட ஆகாதுன்னு ஒருத்தர் நினைச்சேரான். அவரை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற தாதிரிக் குணகா நனு பபூவித ராகவத்வே. ஏ தேவ, இந்த எம்பெருமானை பார்த்து சொல்லி சொல்ற தாதிரிக் குணா ராகவத்வே தாதிரிக் குணா நனு பபூவித. ராமாவதாரத்துல ராமன் வெளிப்படுத்தின குணங்களை போன்ற குணங்களுடைய எம்பெருமானுடைய குணங்களுடைய வெளிப்பாடு எந்த ஒரு நிலையிலையும் இல்லையா, அதுதான் சத்தியமான விஷயம். என்ன இப்படி சொல்ற, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் தன்னுடைய சௌலபிய சௌசல்ய பராகாஷ்டையை காண்பிக்கலையா என்று கேட்டா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருந்து கண்ணனுடைய குணங்களை ஜனங்கள்லாம் ஒன்றும் பெருசா கொண்டாடலன்னா அது தெரிஞ்சதா காண்பிச்சுக்கல. என்ன, கண்ணன் அவளோட ஒத்தரா இருந்துட்டு போயிட்டேன். அப்பப்ப பார்த்தோம்னாக்கா பார்த்தன் கூட கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான், உன்னாலதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னானே தவிர நடுவில் நடுவில் கண்ணனை தன்னுடைய சகாவாக தான் நினைக்கிறான். அதனால இந்த பக்கம் ஓட்டு அந்த பக்கம் ஓட்டு இங்க போ அங்க போன்னு தான் சொன்னானே தவிர
கண்ணனை எப்பவுமே ஒரு கௌரவத்தா புத்தியோட இருந்தானாக்க தெரியல, சொல்ல முடியல. ஏன்னா அப்பப்போ அந்த பிராகிருத்தமான அவதார நிலையில பார்த்துட்டு இருக்கிற பெருமாளையே கூட தனக்கு தோள் தீண்டியாக நினைக்கிறத தான் அவர்கள்லாம் விரும்பினார்கள். அதையே தான் கண்ணனும் ஆசைப்பட்டான். அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு சொல்லி சொன்னார். ராமாவதாரத்துல ராமனுடைய குணங்களுடைய வெளிப்பாடுன்றது அத்தியுதம். ஸ்ரீவைகுண்டத்துல கூட எல்லா குணங்களுக்கும் ஆவிஷ்காரம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற பரவாசுதேவனிடத்துல கூட ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ணச்சே எந்தெந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினரோ அத்தனை குணங்களுக்கும் ஆவிஷ்காரம் இருந்துதான்னு கேட்டோம்னா அது சந்தேகமா தான் இருக்கு. என்ன அவசியம் இல்லாத போறது, அங்க சௌசீல்யத்துக்கோ சௌலபியத்துக்கோ காருண்யத்துக்கோ அவசியமே இல்லை. எல்லாருமே அவாப்த சமஸ்த கமலாக இருந்துருக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல. இவருக்கு காரியமே இல்லை அந்த இடத்துல. ஆனா ராமாவதாரத்துலதான் எம்பெருமானுடைய எல்லா குணங்களுக்கும் வெளிப்பாடுன்றது ஏற்பட்டதுன்னு சொல்ற. தாதிருக் குணா நனு பபூவித ராகவத்வே யஹா ஹனுமான் தாவகம் சரித்தம் அன்வபூத. யாதொரு ஹனுமாரானவ தாவகம் சரித்தம் அன்வபூத உம்முடைய சரித்திரத்தையே எப்பவும் அனுபவித்தார் என்று சொல்றார். இதிகாச பிரகாரம் பார்த்தோம்னா ராமனுடைய குணங்களை பத்தி விசேஷமா சொல்றதுன்றது முதல்ல சங்கேப ராமாயணத்துல சொல்ற, அது சங்கேப ராமாயணம் சங்கேபம் மாத்திரம்தான் அது, அது அதோட நம்ப நிறுத்திடலாம். ஆனா ராமாயணம்னு சொல்ற இத்திஹாசத்துல ஆரம்பிச்சோம்னாக்க அயோத்தியா காண்டத்துல சொல்ற, அயோத்தியா காண்டத்தினுடைய ஆரம்பமே ராமனுடைய குணங்களை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட சர்க்கம். முதல் ரெண்டு சர்க்கம், பிரியவாதி சூதானாம் சத்தியவாதி ராகவஹாம் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பிரியவாதீச்ச பூதானாம், இங்க பிரியவாதீச்சன இந்த சக்காரத்துக்கு இதெல்லாம் அர்த்தம் வியாக்கியானத்துல கோவிந்தராஜ வியாக்கியானங்கள், பூஷண வியாக்கியானம், திலக வியாக்கியானம், இப்படி பல வியாக்கியானங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உள்ளன. இங்க பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவஹான்னு சொல்லச்சு, இந்த சக்காரத்துக்கு சாமான்யமா அர்த்தம் அண்டுன்ற மாதிரி பிரியவாதியாகவும் இருந்தார், சத்தியவாகி சத்தியத்தையே பேசுறவராகவும் இருந்தார் என்றுதான் அர்த்தம், சாமான்ய பொதுப்படியா நமக்கு தோணும். ஆனா இங்கெல்லாம் வியாக்கியானத்தை சேவிக்கணும். ராமாயணம் ஸ்லோகத்துல ஸ்லோகம் தானே அர்த்தமாயிடும், கொஞ்சம் ஓரளவு சம்ஸ்கிருத விற்பத்தி இருந்தாலே போறோம், அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் வந்துடும். ஆனா அந்த அர்த்தம் இல்லை, அதுக்கு மேல உள்ளுக்குள்ள அர்த்தம் நிறைய இருந்து அவைகளை எல்லாவற்றையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு புருஷார்த்தம். பிரியவாதீச்சான்னு சொல்லச்சு இந்த சக்காரத்துக்கு அர்த்தம் ஏவகாரார்த்தம், பிரியத்தையே பேசுபவராக பிரியவாதியாகவே இருந்தார் அப்படின்னு. பிரியவாதியாகவும் இருந்தார் சத்தியவாதியாகவும் இருந்தார்னு அப்படி இல்லை, அண்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அவர் சொல்றது எல்லாம் பிரியமாகவே தான் இருந்துட்டு இருக்கு, அவர் சொல்றது எல்லாமே சத்தியமாக தான் இருந்துட்டு இருக்கும்னார். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம பிரியம்னு சொல்லி சொல்ற, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத்னு சொல்லிருக்கு. சத்தியத்தை சொல்லுன்னு சொல்ற, பிரியத்தை சொல்லுன்னு சொல்லி சொல்ற. பிரியம்ன்றது நமக்கு பிடிச்சதா இருக்கிறது சொல்றதுதான் பிரியம்னு சொல்றது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத்
நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். அப்ரியமாக இருக்கிறது நமக்கு பிடிக்காததாக இருந்துட்டு இருக்கிற விஷயத்த அது சத்தியமாக இருந்தாலும் நப்ரூயாத் அதை சொல்லாதேன்னு சொல்லி சொல்ற. என்ன ஆகும், வைத்தியாளிட்ட போறோம், வைத்தியால் எப்படி சொல்லணும் நடந்துக்கணும்ன்றது இதுல இருந்துதான் தெரியுது. சத்தியம் ப்ரூயாத் சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிருக்கு, பிரியம் ப்ரூயாத் பிரியத்தை சொல்லணும்னு சொல்லிருக்கு. என்ன சொல்ல போற வைத்தியால், இவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கவே தானே வைத்தியம் நட்ட போறோம், இல்லைன்னா நம்ம என்னதுக்கு வைத்தியம் நட்ட போறோம். வைத்தியம் நட்ட போகச்சு வைத்தியனுடைய தர்மம் என்னன்றத பார்க்கணும். என்ன ரோகமோ அந்த ரோகத்தை சரியா சொல்லணும். சத்தியம் ப்ரூயா சத்தியத்தை சொல்லணும். பிரியம் ப்ரூயா, இப்போ உனக்கு இந்த ரோகம் வந்திருக்கு, இந்த ரோகம் வந்தா கூட இந்த ரோகத்தை நன்னா நிவர்த்தி பண்ணிவிடுறேன், அதை நன்னா குணமாக்கி விடுறேன், இந்த ரோகம் வராத இருக்கச்சே உன்னுடைய நிலை எதுவோ அந்த நிலையில உன்னை நான் வச்சிடுறேன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் பிரியம் ப்ரூயாத், இதுதான் பிரியமாகும். சரி, நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், எது சொல்லணும்ன்றத சொல்லிட்ட, சத்தியமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், இவன் விரும்பாததாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்த அது சத்தியமாக இருந்தாலும் கூட அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. என்ன அர்த்தம் அதுக்குன்ன, சொல்ற விஷயத்த இப்ப சில வைத்தியெல்லாம் இருப்பா, அவள்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டோம்னாக்கா ஏதோ பண்ணுவா, நான் வைத்தியம் பண்றேன் இது உனக்கு குணமாகாது, ஏதோ இப்படியே தள்ளி நின்று அப்புறம் அவங்க எவ்வளவு நாள் இருக்கு இருந்துட்டு போய் சேரு, அவ்வளவுதானே தவிர உனக்கு ஒன்றும் குணமாகாதுன்னு சொல்லுவா. நாம அவளை என்ன சொல்றது, பிராக்டிக்கலா சொல்லிட்டோம்னு, பிராக்டிக்கலா சொல்றா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான்னு சொல்லி அவளை ஸ்தோத்திரம் பண்றதா? இல்ல சில பேர் சொல்லுவா, இது நான் வைத்தியம் என்னால முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பண்றேன், இதுக்கு மேல பெருமாள் சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, ஆகையால என்னுடைய வைத்தியத்தினாலேயே எல்லாம் குணமாயிடுறதுன்றது இல்ல, பெருமாள் சங்கல்பம்னு சேர்ந்ததுன்னாக்கா நான் குணமாகாதுன்னு நினைக்கிறத கூட பெருமாள் குணப்படுத்த முடியும். ஆகையால நீங்க பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நானும் வைத்தியமும் பண்றேன் ரெண்டும் நடக்கட்டும் என்று ஒருத்தர் சொன்னான்னாக்க, இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு அந்த ரோகத்தை நிவர்த்தி அதை குணப்படுத்துறதுக்கு சாமர்த்தியம் குறைவா இருக்கு, அல்லது அந்த ரோகத்தினுடைய ஒரு ஸ்திதி இப்ப இருக்கிற வைத்தியத்தை கொண்டு நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. இதை நேரம் சொன்னவானா அவன் மனசுக்கு கஷ்டப்படும், இந்த கஷ்டம் என்ன ஆகும்னாக்க இன்னொரு ரோகத்துக்கு ஆஸ்பதமாக ஆயிடும். ஆகையால அவன்கிட்ட சொல்லச்சே எப்படி சொல்லுவேன், சத்தியம் அப்பி அப்ரியம் நப்ரூயாத், இது இவ சொல்றது சத்தியம்தான் ஆனா அப்ரியம் நப்ரியாத், அவன் விரும்பாததை சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. இதெல்லாம் அவளுக்கு டாக்டருக்கு தெரியும், அவளுடைய சைக்காலஜியை பார்த்து சொல்லணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே ராமன் எப்படி இருந்தார்னாக்க, அவர் பிரியவாதியாகவும் இருந்த சத்தியவாதியாகவும் இருந்த, ராமனிடத்துல இருந்த பிரியவாதித்வமும் சத்தியவாதித்வமும் அவர் பிரியவாதியே தான், பிரியத்தையே சொல்பவர் தான், அவர் சத்தியத்தையே சொல்பவர் தான்ற மாதிரி பிரியவாத்யேவ இப்படி இருந்த பிரியவாத்யேவ அப்படின்னு சொல்லிருக்குன்னு சொன்ன. இதுக்கு இதுலயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது, அங்கங்க சில சின்ன சின்ன விஷயமா சொல்றேன் நானு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருக்கு. சத்தியவாதியா இருக்கிறவா பிரியவாதியாக இருக்க முடியாதோ இல்ல, சில சமயங்கள்ல வைத்தியர்களே எடுத்துப்போம், இல்ல நமக்கு சிலது விரும்பாதது தான் இருக்கும், ஆனா அதை கேட்டுட்டு தான் ஆகணும், அது சத்தியம்தான், அது நெருப்பு சொல்றது விரும்பாதது தான்,
நெருப்பு ஜில்லுன்னு இருக்கும்னு நாம சொல்ல முடியுமா? நான் பிரேமா இருக்கிறது, நெருப்பு கிட்ட போகாதுன்னு குழந்தைய சொல்றோம் நம்ம. அப்ப எல்லாமே பிரேமாவே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சத்தியவாதியா இருக்கிறோம் பிரேமன்ன சத்தியம் புரியாத, இந்த சத்திய வச்சனம் இருந்துருக்க இது விஹித சத்திய வச்சனம்னு அர்த்தம். அதாவது விஹித சத்திய வச்சனம்னாக்க எந்தெந்த இடத்துல சில சில இடங்கள்ல சத்திய வச்சனம் சொல்லாட்டாலும், அதாவது சத்தியத்தை சொல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிருக்கு. அதாவது பொய் சொல்றதுனால வரக்கூடிய தோஷம் வராதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. யாகம் பண்ணச்சே நாண்டதம் புரியாத், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப மீதி சமயத்துல பொய் சொல்லலாம்னு தாத்பரியம் என்ன? இல்ல, மீதி சமயத்துல பொய் சொன்னா என்ன தோஷம் வருமோ அந்த தோஷத்தை காட்டிலும் பன்மடங்கு தோஷம் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே சொன்னமானாக்கா வரும் என்பது தாத்பரியம் அந்த இடத்துல. அப்ப சத்தியவாதீத ராகவகான்னு சொல்லச்சே விஹித ஸ்தலத்துல எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அசத்தியத்தை அவர் சொல்ல மாட்டேர் என்பதுதான் சொல்ற சத்தியவாதீச்ச ராகவகான்றதுனால. இப்போ சில இடங்கள்ல சொல்லிருக்கு ஆபத்து காலத்துல கல்யாணத்துக்காக ஒரு பிராமணனை ரக்ஷணம் பண்றதுக்காக இப்படி சில இடங்கள்லாம் வரைச்சே பொய் சொன்னாலும் தப்பில்லைன்னு சொல்லியிருக்கு. பொய் சொன்னாலும் தப்பில்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த பொய் சொல்றதுனால வரக்கூடிய பாபம் இவனுக்கு வராதுன்னு அர்த்தமே தவிர இவன் சத்தியவாதியா ஆயிட முடியாது. ஆனா ராமன் எப்பவுமே சத்தியவாதியாகவே திகழ்ந்தார் என்று சொல்ற. பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, பகுப்யா ஆச்சாரியேப்யா பகுபிஹி சாஸ்திரைஹி பகுதா பகு பிரகாரேண ஸ்ருதானாம் அர்த்தம். பல பேரிடத்திலிருந்து பல சாஸ்திரங்களிலிருந்தும் பல விஷயங்களையும் தெரிஞ்சின்றவாள் அவள்லாம் தான் பகுஸ்ருதாள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவள் விஷயத்திலையும் பிராமணானாம் விருத்தானாம் பெரியோர்களிடத்திலையும் பிராமணர்களிடத்திலையும் உபாசிதா, அவர்களுக்கெல்லாம் உபாசிதான், அவர்களையே எப்பவும் உபாசனம் பண்ணுபவராக இருக்கிறன்னு அவளிடத்துல கௌரவமோடு இருந்துருக்கிறவர்னு சொல்லி சொல்ற. இப்படி ராமனுடைய கல்யாண குணங்களை விஸ்தாரமாக அந்த அயோத்தியா காண்டத்துல முதல் ரெண்டு சர்க்கத்துல ஜனங்கள், அதாவது அந்த சபையில இருக்கிறவா சொல்றதாகவும் வால்மீகியே பொதுவாகவும் சொல்ற. தர்மஜா சத்யசந்தான் அனசூயக காந்த சாத்வயிதா லக்ஷண கிருதஜேந்திரிய. இப்படி ராமனுடைய குணங்களை பரிபூர்ணமாக அனுபவித்தவர்கள் அந்த நகரத்துல இருந்தவர்கள் மகாஜனங்கள். சுஷ்ரூஷந்தே தவஹ சிஷ்யாஹ கச்சித் கர்ம சுதம் ஸ்திதாஹ இதி ந புருஷ வியாக்ரஹ சதா ராமோபிபாஷதே. சதா ராமோபிபாஷதே, எப்ப பார்த்தாலும் அந்த ராமனுடைய சப்தமே எல்லாரும் சொல்லின்றிருக்கா. அந்த ராமனும் இதையே சொல்லின்றிருக்கான், நம்மளை பத்தியே, நம்மளுடைய நன்மையை பத்தியே, பிரஜங்களோட ஜனங்களுடைய நன்மையை பத்தியே அவர் சொல்லின்றிருக்க, ராமர் சொல்லின்றிருக்க. இப்படி ராமனுடைய கல்யாண குணங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ குணங்கள், ஆகையால அதெல்லாம் சொல்லி முடியாதுன்னு ஜனங்கள்லாம் சொல்ற. இப்படி ராமனுடைய குணங்களை அனுபவித்தவர்கள் அயோத்தியில இருந்தவா,
ராமாயணத்துல நாலு காண்டம் முடிஞ்ச பிற்பாடு அஞ்சாவது காண்டத்துலதான் வந்தவர் ஹனுமான். ஆனா ஹனுமான் ராமனுடைய குணங்களை அனுபவித்தவராக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. கிஷ்கிந்தா காண்டத்துல பம்பா சரஸ்ல பம்பா தீரத்துல நாலாவது காண்டம் அதுல வரச்சேதான் முதல் முதல்ல ஹனுமான் ராமனை பார்க்கிறேன். அப்போலேருந்து ராமனுடைய குணங்கள்ல ஈடுபட்டவராக இருந்திருக்கார். லக்ஷ்மணன் தன்னை சொல்லிக்கிறேன், அகமஸ்தவரோ பிராதா குணைர் தாசியமுபாகதான். ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு ராமனுக்கு அடிமையாக ராமனுக்கு தாசபூதனாக நான் ஆனேன்னு லக்ஷ்மணன் சொல்ற. ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டவர் ஹனுமா. அதுவும் சத்தியமாக ஈடுபட்டு அனுபவம் தாதிருக் குணாக நதோ பப்பும் வீதம். இப்படி ராமாவதாரத்துல ராமன் வெளிப்படுத்தின கல்யாண குணங்களை போன்ற கல்யாண குணங்களினுடைய வெளிப்பாடு மற்றும் ஒரு அவதாரத்திலேயோ அல்லது ஸ்ரீவைகுண்டத்திலேயோ இருக்குமோன்னு அவருக்கு சந்தேகமா ஹனுமா இருக்கு. யஹா அனுமான் தாவகம் சரிதம் அன்பபூத. அந்த திருமடி ஹனுமா உமது சரித்திரத்தை நித்தியம் அனுபவிச்ச. இதுதான் சுவாரஸ்யம். ஜனங்களாவது ராமனுடைய குணானுபவத்தை ஏதோ சொல்லி ஒரு வாட்டி சொல்றா, ராஜசபையில சொல்றா, அதோட சரி. ஆனா ஹனுமான் என்ன பிரார்த்தனை பண்ணன்றத பார்க்கணும். ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கொஞ்ச நாள் அங்க அயோத்தியில இருந்திருக்கேன். ததாஸ்ம தேஷாம் வசதாம் ரக்ஷ வானர ரக்ஷசாம் ராகவஸ்து மகாதேஜாக சுக்ரீவம் இதம் அப்ரவி. சுக்ரீவனை கூப்பிட்டு ராமர் சொன்னேரா, பசியதாம் சௌமிய கிஷ்கிந்தாம் துராதருஷாம் சுராசரைஹி பாலயஸ்வ சகாமாத்த ராஜ்யம் நிகத கண்டகம். இப்ப நீ எத்தனை நாள் வேணா இங்க இரு, எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், நீ சந்தோஷமா இங்க இருந்தன்று நான் வேணான்னு சொல்லல. உன்ன கிஷ்கிந்தைக்கு வானர் சமூகத்துக்கெல்லாம் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த கிஷ்கிண்டையும் நீ ரக்ஷணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை ஆயிடுச்சுப்பா. ஆகையால உன்னுடைய அமைச்சர்களோட கூட அங்க போய் அந்த காரியத்தை பண்ணு. அங்கதஞ்ச மகாபாகோ பிரீத்தியா பரமையா யுதகா பசியத்துவம் ஹனுமந்தஞ்ச நலஞ்ச சுமகாபலம்னு உனக்கு என்ன சாதாரணமா இருக்கா, அங்க தன யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, ஹனுமான் இருந்துருக்கேர், நலன் இருக்கேர், சதபலி இருந்துருக்கேர், மைந்தன் இருக்கேர், கஜன் கவாட்சன் கவயன் சரபன் இப்படி எத்தனையோ இவெல்லாம் இருந்துருக்க, எல்லாரோடையும் போய் கிஷ்கிந்த ராஜ்யத்தை நீ பரிபாலனம் பண்றது உனக்கு தர்மம்னு சொல்லி சொல்ற. பக்கத்துல விபீஷணர் இருக்கு. ஏவம் உக்தாத் சுக்ரீவம் ஆஸ்லிஷ்யத புனப்பனஹ விபீஷணம் உவாச்சாத ராமோ மதுரையா கிரா. விபீஷணனை பார்த்து ஒரு இனிமையான குரல்ல சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, உனக்கு தெரியாதது இல்லை, உமக்கும் லங்கையில பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு, நீ அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்றது தான் நல்லது என்று சொல்ற. இப்படி எல்லாரும் வந்து அவாவா அவாவா இடத்துல இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தோ, எப்ப போகணுமோ என்னை வந்து பார்க்கலாம், என்னை நிச்சயம் ஸ்மரிச்சாலே போறோம், உங்க எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு ராமன் சொல்லிட்டேன். அப்போ ஹனுமான் கை கூப்பிண்டு ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் என்று. சுக்ரீவனுக்கு அமைச்சராக தானே இருந்துருக்க, மினிஸ்டர் போஸ்ட் போய் ஒருத்தன் வாணான்னு ஒருத்தன் சொல்லுவான்னு,
வானன்றையர் ஹனுமான். அவர் என்ன, ஹனுமான் பிரணதோ பூத்வா ராகவம் வாக்கியம் அப்ரவீத், ராமனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேராம், ஸ்னேஹோமே பரபோ ராஜன்னே த்வயி திஷ்டதி நித்யதா பக்தி சனயதா வீர பாவோ நான்யத்ர கச்சது, பாவோ நான்யத்ர கச்சது, என்னுடைய மனசு வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. ஸ்னேஹோமே பரமோ ராஜன்னே த்வயி திஷ்டதி நித்யதா, ராமனுடைய குணங்களால ஈர்க்கப்பட்டு உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகபாவம் இருந்துட்டு இருக்கு, அது எப்பவுமே உம்மிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் வந்து என்னுடைய எண்ணம் வேற எங்கேயும் போகவே மாட்டேன்றது, நான் உம்மிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், யாவத் ராம கதா வீர சரிஷதி மகீதலே தாவத் சரீரே வத்ந்தி பிராணா மம ந சம்சய. இந்த லோகத்துல ராமனுடைய கதை, ராமனுடைய இதிகாசம், ஸ்ரீமத் ராமாயணம் எத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் இந்த சரீரத்தோடைய என்னுடைய பிராணம் இருக்கும், நான் ஹனுமானாகவே நான் இருக்க விரும்புறேனே தவிர நான் மோட்சத்துக்கெல்லாம் வர விரும்பல, நான் எந்த இடத்துலயும் எந்த பதவியும் எனக்கு வாண்டான்னு சொல்லி சொல்லிட்ட. யச்சைத சரிதம் திவ்யம் கதாந்தே ரகுநந்தன தன்மமா சரதோ நாம ஸ்ரவையோ நரகபான் தச்சுத்வாகம் ததோ வீர தவ சரியாமிரதம் பிரபோ உத்கண்டாந்தம் ஹரிஷ்யாமி மேகலேகா விவானிலாம். தாமர சொல் ஹனுமார் சொல்றேன், அப்சரசுக்கள்லாம் உம்முடைய கதையை சொல்லிட்டு இருக்கட்டும், அந்த கதையை கேட்க கேட்க பரமானந்தத்தை அடைஞ்சு உத்கண்டாம் இப்படி அந்த சந்தோஷத்தோட கூட நான் இருந்துட்டு உமக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு நான் இருக்கிறத தான் நான் விரும்புறேனே தவிர வேற எதையும் நான் விரும்பல. எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்தகத மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். அந்த மாருதிக்கு ஹனுமானுக்கு அடைமொழி சொல்லச்சு, எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திரகத மஸ்தகாஞ்சலின்னு, எங்கெங்கெல்லாம் ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் கை கூப்பிட்டு நின்று இருக்காரு. ராமாயணம் வாசிக்கச்சே கோலம் போடச்சே பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கோலம் போடுவான், அந்த குட்டி கோலத்துல ஹனுமார் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஹனுமார் யார் யார் சொன்னாலும் அங்கங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், வேற எதையும் நான் பிரார்த்திக்கலன்னு சொல்லி சொல்றேன். ஏவம் ப்ருவாணம் ராமஸ்து ஹனுமந்தம் வராசநாதே உத்தாய சஸ்வதே ஸ்னேஹாதே வாக்கியமே ததுவாக்க. அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கேன், அங்கிருந்து ஏந்துட்டேன், ஏந்துட்டு கீழே வந்து மறுபடியும் ஹனுமானை பிடிச்சி கட்டிக்கிறேராம். அந்த ஹனுமானை தழுவிண்டு ஒரு வார்த்தை சொல்றேராம், ஏவமே தற்கபி சிரேஷ்ட பவிதா நாத்திர சம்சய தரிஷ்யதி கதா யாவதேஷாலோகே தமாமிகா. நீ என்ன பிரார்த்தனை பண்ணியோ அந்த பிரார்த்தனை அவசியம் நடக்கட்டும். ராம கதை இருந்துட்டு இருக்க இந்த லோகத்துல எல்லா நாளும் இருந்துட்டு இருக்கோம், ஒரு நாளும் அழியாது, அத்தனை நாளும் அங்கங்கள்லாம் சொல்றாளோ அது மொத்தத்தையும் நீ கேட்டு இருந்து. தாத்தே பக்தவிதா கீர்த்தி சரீரே அசவஸ்ததாம் அசவஸ்த லோகா ஹி யாவத் ஸ்தாஸ்யந்தி தாவத் ஸ்தாஸ்யந்தி மே கதா. லோகங்கள் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் என்னுடைய கதையும் இருக்கும், நீயும் அத்தனை நாள் அதை கேட்டுருப்ப, சிரஞ்சீவியா நீ இருப்பேன்னு ராமர் அனுகிரகம் பண்ணிட்டு. அப்போ ராமரோட அனுபவம் இருந்துருக்க எப்படிப்பட்ட அனுபவம் ஹனுமானுக்கு ஏற்பட்டதுன்றதுதான் விசேஷம். பாதிருகுணா நனுபவு விதய ஹனுமான் தாவகம் சரிதம் அன்பகம் அன்பபுங்க. ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சார், பிரத்யட்சமா சேவிச்சது ஒரு பக்காரம், அதை கேட்க கேட்க அதை அனுபவிச்சுருக்கு, எங்கெங்கெல்லாம் சொல்றாளோ அங்கங்கெல்லாம் கேட்கிறேன்,
அப்படி அனுபவம் இருக்குச்சு வகம் தகனுமான் பரமம் விமுக்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளு மோட்சம்ன்றது ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமானது ரொம்ப ஸ்லாக்கியமானது கொண்டாட தகுந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த விமுக்தியும் அந்த முக்திய கூட மோட்சத்தைய கூட புத்தியாவதூய தவ சரிதம் சேவதே புத்தியா அவதூய தன்னுடைய புத்தியினால திரஸ்காரம் பண்ணிட்டே என்ன சொன்னார். இப்ப ரெண்டு விஷயம், சில பேருக்கு சில இடங்கள்ல போனா அங்க இருக்கிற சௌகரியம் தெரியாது, சௌகரியம் தெரியாததுனால அவ வந்து அந்த சௌகரியம் எல்லாம் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருப்பா. சௌகரியம் தெரிஞ்செடுத்து என்ன சொன்னாக்கா அங்க இருக்கிற சுகானுபவத்தை எல்லாருமே விரும்புறவா தானே இருப்பா. அப்ப என்ன பண்றது, அந்த மாதிரி வரச்சே ஹனுமாருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல போனா என்னென்ன சுகம் நமக்கு ஏற்படுமோ, அபஹத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா ஜிகித்சா சத்யகாமஹா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பான்னு சொல்லக்கூடிய பசி மூப்பு பிணி இதெல்லாம் இல்லாமல் கர்ம சம்பந்தம் இல்லாமல் சத்தியகாமனாகவும் சத்தியசங்கல்பனாகவும் இருக்கும்ன்றது சீவிகண்டத்துக்கு போனா இப்ப ஏற்பட்ட நிலை கிடைக்கும்ன்றது தெரியாததுனால ஹனுமா பாவோ நான்யத்ர கச்சதின்னு நான் இங்கே ராமனையே நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றா. இல்ல தெரிஞ்சின்றும் அதை காட்டில இதுதான் விசேஷம்னு சொல்லி சொல்றா. எப்படி சொல்ற, பட்டணத்துக்கு போனா சௌகரியங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, இந்த ஊர்ல இருந்திருந்தமானா கிராமத்துல இருந்திருந்தமானா இல்ல காஞ்சிபுரத்துல இருந்தமானா நித்தியம் பெருமாள் சேவை இருந்துருக்கு. இப்ப பட்டணத்துல இருக்கிற சௌகரியத்தை தெரிஞ்சுக்காததுனால காஞ்சிபுரத்திலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ க்ஷேத்திரவாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல அந்த சௌகரியத்தை சௌகரியமாகவே நினைக்காமல் இதுவே பரம புருஷார்த்தம் நித்தியம் காத்தால ஏந்த பெருமாள் சேவை சாய்க்கிறேன் கோபுர சேவை நமக்கு இருந்துட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு இதை காட்டிலும் வேற என்ன வேணும்னு நினைக்கிறதா இருந்துட்டு இருக்க, எந்த கேட்டகரியில ஹனுமான் பாவோ நான்யத்ர கச்சதின்னு சொல்லி சொன்னேன் என்று சொன்ன புத்தியா அவதூய, புத்தியா அவதூய ஸ்ரீவைகுண்டத்துல போனா என்னென்ன விசேஷங்கள் உண்டுன்றத மொத்தத்தையும் நன்னா தெரிஞ்சுட்டேன் பண்ணுவான். மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டும் அதை காட்டிலும் ராமானுபவம் இருந்துட்டு இருக்க, ராம கதானுபவம் ராமர் அவதார சமாபனமே பண்ணிட்டேன்னா கூட இந்த லோகங்கள்லாம் எத்தனை நாள் வரைக்குமோ அத்தனை இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் ராமகதை இருக்கும்னு ராமரே சொல்லிட்டபடினால அந்த மோட்சத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் ராம கதையை சொல்லிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் கண்ண ஜலத்தோட கூட தலைமையில கை கூப்பிண்டு அந்த ராம கதையை கேட்டுட்டு இருக்கிற தவ சரிதம் சேவதே அவரை என்னன்னு நாம சொல்றது, இது அதிமானுஷமான கிருத்தியம். ஆகையால பெருமாளுடைய குணங்களை பார்த்தோம்னாக்க பெருமாள் தன்னுடைய கல்யாண குணங்கள்னால சாதுக்களை தன் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ற, பெருமாள் தன்னுடைய பராக்கிரமத்தினால ராமன் தன்னுடைய பராக்கிரமத்தினால சத்ருக்களை எல்லாம் தன்னுடைய அடிமையாக இருக்கும்படியாக பண்ற, இப்படி சிறிய திருவடி போன்ற மகானுபாவர்கள்லாம் ராமனிடத்துல ஈடுபடுவதற்கு காரணம் ராமனுடைய குணங்கள். அந்த எம்பெருமானுடைய குணானுபவத்தை விட்டு ராமனுடைய குணானுபவத்தை விட்டு பெருமாளை ராமனா தான் பாக்குற, அதை விட்டுட்டு வேற எதுலையுமே அவருடைய மனசு போக மாட்டேன்றது, அதனால ராகவத்வம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பெருமாளுடைய அவதாரத்துல ராமனாக இருக்கிறதுன்றது பெரிய விசேஷம்.
இது யாருமே பண்ணாத ஒரு அதிமானுஷமான ஒரு கிருத்தியம் இது. ஆகையல்ல நம்மளுடைய பாவங்களும் மனசும் எப்பவுமே அந்த ராமனிடத்திலையும் ராமகதா சிரவணத்திலையும் இருந்து பரம புருஷார்த்தத்தை அடையும்படியான பாக்கியத்தை அந்த ராமன் தான் சீதையோட இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அவரிடத்திலேயே நாம பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.